நவ கிரகங்கள் இல்லைங்க, செவ்வாய்க்குரிய சிறப்பு தலமான அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோயில் தான் இருக்கிறவங்க. பஞ்ச மூர்த்திகளுக்கு ஒரே இடத்துல நம்ம தீவமைக்கிறாங்க. இந்த தீவமைக்கிறதுனால என்னென்ன தடைகள் நீங்குது, இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரம் தான் நம்ம வீடியோவில் இருக்குங்க. நாங்கள்லாம் எப்படி ட்ராவல் ஆகி போனோம், இந்த கோயில் என்னென்ன தெய்வங்கள் உள்பிரகாரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோமுங்க. அருள்மிகு வைத்தீஸ்வரரை நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கு மூலமாக தரிசனம் பண்ணலாமுங்க. என்ன அப்படின்னா, எத்தனையோ வேலை வெட்டி இருந்தாலும் நிறையா கோயில்களுக்கு போகணும், குறிப்பாக நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உரிய ஸ்தலமான இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போகணும்னு நிறைய நினச்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக வந்து அந்த எண்ணங்கள் வந்து செயலாக்குங்க. நீங்களும் நிச்சயம் ஒரு நாள் போய் வைத்தீஸ்வரர் தையல் நாயகி அருள்மிகு செல்வம் முத்துக்குமார சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாமுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவலை நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. வணக்கம்ங்க. இப்போ நான் வந்து அருள்மிகு வைத்தீஸ்வரர் அருள்மிகு தையல் நாயகி அம்மன் கோயில் தான் இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க, போக நினச்சிட்டு வந்துருப்பீங்க. நாம் இந்த கோயில் வந்து சாமி தரிசனம் பண்ணோம். சாமி தரிசனம் பண்ணதான் நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாமுங்க. அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோவில் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்குதுங்க. அதாவது வைத்தீஸ்வரன் வந்து மேற்கு திசை நோக்கி, அருள்மிகு தையல் நாயகி தெற்கு திசை நோக்கி இருக்கிறாங்க. நாம் வந்து கிழக்கு வாசல் வழியே உள்ளே போனோமுங்க. கிழக்கு வாசல் வழியே உள்ளே போனதையுமே அருள்மிகு பழனி ஆண்டவர் கிழக்கு முன்னா நின்று தரிசனம், கிழக்கு முன்னா நின்று அருளாட்சி வழங்கிட்டு இருக்கிறாரு. அருள்மிகு பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்க. பழனி ஆண்டவருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கோயில், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட தனி சிறப்பு ஸ்ரீ சீரகேஸ்வரர். நான் இன்றைக்கி தான் மொதமானு கேள்விப்படுறேன், ஸ்ரீ சீரகேஸ்வரர் அப்படின்ட்டு சாமி. சார் சூப்பராக இருக்கே, பேரே அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சீரகேஸ்வரரை வணங்கிட்டுங்க. அதாவது கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்து பள்ளியாண்டரை கும்பிட்டு சீரகேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா அங்காரகன் முன்னாடி தெற்கு முன்னா நின்று காட்சி அளிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி, பஞ்சமூர்த்தி, முத்துக்குமார சுவாமி, அங்காரகன், தன்வந்திரி, ஜடாயு, பத்ரகாளி அம்மன், 63 இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. நம்ம உள்ளே போனதையுமே உள்ளே சின்ன போர்டு வச்சுருந்தாங்க, ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அருள் செய்து மண்ணையே மருந்தாக்கி, ஸ்ரீ செவ்வாய் பகவான் என்கிற அங்காரகனுக்கு வைத்தியம் செய்து நோய் தீர்த்த ஈஸ்வரன், அதனால் தான் இது வைத்தீஸ்வரன் என்று பெயர் பெற்றது. கோயில்லிங்க, அருள்மிகு வைத்தீஸ்வர சுவாமி, அருள்மிகு தையல் நாயகி, அருள்மிகு பஞ்சமூர்த்தி, அருள்மிகு முத்துக்குமார சுவாமி, அருள்மிகு அங்காரகன், அருள்மிகு தன்வந்திரி, அருள்மிகு ஜடாயு, அருள்மிகு பத்ரகாளி, 63 அப்படின்னு உள்ள உள்பிரகாரங்களில் கோயில் இருக்குதுங்க. நம்ம வந்து உள்ளே வந்து மூலவர் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியறதில்ல, அதனால் வந்து நம்ம வந்து உள்ள சாமி தரிசனம் பண்ணிவிட்டு எதை எது எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம்ங்க. நிறைய பேர் கோயிலுக்கு வரணும், அங்காரகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோவாக அது நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. நவகிரகங்களில் 9 கோயில்களில் நவகிரகங்களில் இது செவ்வாய்க்கு உகந்த தலமாக விளங்குதுங்க. பெரும்பாலும் நம்ம பயணம் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூலவர் எடுக்க முடியறதில்ல சில கோயிலில், அதனால் நம்ம வந்து இந்த படங்களை வெளியே அவங்களே வச்சுருக்கிறாங்கல்லவா, தையல் நாயகி வைத்தீஸ்வரன், அதை நம்ம வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க. கோயிலுக்குங்க ஒரு 12:10 வந்தோம்னா 1 மணிக்குள்ள கோயில் பூட்டிவோன்னு சொன்னாங்க, அதனால் உள்ளே வந்து அங்காரகனை தரிசனம் பண்ணிட்டுங்க. அடுத்து கோயில் போய் கைகால் மோகமெல்லாம் கழுவிக்கிட்டுங்க, அருள்மிகு வைத்தீஸ்வரர் அருள்மிகு தையல் நாயகி அம்மனை தரிசனம் பண்ணலாம் வாங்க. உள்ளே கோயிலுக்கு உள்ளே வந்ததையுமேங்க அங்காரன் கும்பிட்டு உள்ளே வந்தோம்னா மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குதுங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கைகள் மோமெல்லாம் கழுவி மூஞ்சி கழுவி தீர்த்தமாக தொளிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஒரு கோயிலும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. பெரும்பாலான கோயில் இந்த மாதிரி குளங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது, இந்த புனித தீர்த்தத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குமுங்க. அருள்மிகு வைத்தீஸ்வரரையும் அருள்மிகு தையல் நாயகி தாயாரையும் வணங்கலாம் வாங்க. ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த வரக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து நேர் போய் குளத்தில் போய் நீராடுறாங்க, இல்லை கால் மூமாக கழுகிட்டு வந்து சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் ஒரு 12:30 உள்ளே போனதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமுங்க. கிட்ட எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் டக்குன்னு சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. உள்பிரகாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அருள்மிகு வைத்தீஸ்வரன், அருள்மிகு தையல் நாயகி, அருள்மிகு வைத்தீஸ்வரரை கும்பிட்டு உள்ளேயே முத்துக்குமார சாமி இருக்கிறாருங்க. நம்ம உள்ளேயே முத்துக்குமார சாமி கும்பிட்டு உள்ளே உள்பிரகாரத்தில் நம்ம வந்து உள்ளே சுற்றி வரலாமுங்க. அருள்மிகு வைத்தீஸ்வரத்தை நம்ம கும்பிட்டு இருக்கிறோமுங்க. நல்லா கூட்டம் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து தீவார்த்தனை காமிச்சு அர்ச்சனை பண்ணி உடனுக்குடனே இப்போ பிரசாதம் கொடுத்து மக்களையெல்லாம் தாட்டி விடுறாங்க. அருமையான ஒரு தரிசனமுங்க.
அருள்மிகு தன்வந்திரி ஆலயம் இங்கே உள்ள நாம் வந்து வைத்தீஸ்வரர் கும்பிட்டு உள் பிரகாரத்தில் வந்து நம்ம முத்துக்குமார் சாமி கும்பிட்டு வந்தோம்னா அங்கே தன்வந்திரியை தரிசனம் பண்ணலாமுங்க. கோயில் கோயிலுக்கு உள் பிரகாரத்தில் இருக்குதுங்க. சாமி இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே தான் ஜடாயுங்க உள்ள வாங்க. ஒரு ஃப்ளக் ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க, அதில் படித்து தெரிஞ்சுக்கலாமுங்க. ஸ்ரீ ஜடாயு குண்டம் இத்தலத்தில் ராமபிரான் ஜடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததால் ஜடாயு குண்டம் எனப்படும். ஸ்ரீ ஜடாயு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லட்சுமணன் காலவ மகரிஷி வாமதேவ மகரிஷி இந்த தெய்வங்கள்லாம் இப்போ இந்த இடத்துல இருக்குதுங்க. அதை பார்த்தீங்களா, நம்ம சொன்ன ராமர் லட்சுமணன் வைத்தீஸ்வரன் சிலை இருக்குதுங்க. அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு தீபமேற்றது. இந்த தீபமேற்றதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாம் வாங்க. பஞ்சமூர்த்திகளுக்கு இங்கே ஒரே இடத்துல தீபமேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடி கற்பக விநாயகர் கோயில் இருக்குது. கற்பக விநாயகருக்கு முன்னாடி தான் வரக்கூடிய பக்தர்கள்லாம் அவங்க வேண்டுதலை வந்து மனசில் நினச்சி தீபமேற்றுறாங்க. இது ரொம்ப புகழ்பெற்றதுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி அங்கே கூடிய அங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் சொன்னாங்க. என்னென்ன தடைகள் நீங்கள் அப்படின்னு பார்த்துடலாங்க. கல்வி தடைகள், தொழில் தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம் கிடைத்திட, சத்ருக்கள் நிவர்த்தி கிடைத்திட பஞ்சமூர்த்திகள் தீபம் ஏற்றும் தலைமுங்க. பழமையான புகழ்பெற்ற கோயிலுங்க. நிறையா பேர் வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியும் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. நம்ம ஈரோடு நந்தாசி விழாக்கில் தொடர்ந்து இந்த மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த தகவலை பார்க்கலாம். மறக்காமல் நான் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக நிறைய தான் நேரம் ஒதுக்கி எண்ணங்கள் செயலாக்குங்க. நேரம் ஒதுக்கி நிச்சயம் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு போகணுங்க. தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல தகவலை ஈரோடு நந்தாசி விழாக்கில் பார்க்கலாமுங்க.